அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹி அழுடியார்களே தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்தினுடைய போர் நிகழ்வுகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோக்கோளுமே வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்று சொன்னால் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட போர் நிகழ்வுகளை சுருக்கி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சில சகோதரர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பேசுகிறாங்க மக்கள் சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் சுருக்கி சில நேரங்களில் வந்து கேட்குறாங்க அந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு நம்ம வடிகட்ட முடியுமோ சுருக்க முடியுமோ நம்ம சார் விழிந்து என்ன செய்கிறோம்னு சொன்னாக்க ஒரு பதினைந்து நிமிடத்துக்குள்ள இந்த விஷயத்தை உங்களுக்கு முக்கிய ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் அதில் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ச்சி அடக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம இதில் பார்க்கவிருக்கிறோம் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா போர் நிறுத்தம் கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லி ஃப்ரான்ஸ் கோரிக்கையை வைக்கிறாங்க அதை ஐயோக்கிய அமெரிக்கா வந்து மறுக்குது எதுனால மறுக்குது தான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஹமாஸ் வந்து விட்டுட்டோம்னா ஹமாஸை வந்து இனிமேல் வந்து ஒழிச்சு கட்ட முடியாது இனிமேல் ஹமாஸினுடைய அந்த தாக்கத்தை வந்து நிறுத்த முடியாது இன்றைக்கி வந்து ஹமாஸ் அப்படை அப்படிங்கிறது வந்து உலகளாவிய லெவலில் வந்து பயப்படக்கூடிய ஒரு பகையாக பயப்படக்கூடிய ஒரு படையாக அச்சப்படக்கூடிய ஒரு படையாக நபிகள்நாயகன் சல்லல்லாஹையல்லாம் அவர்களுடைய பெயரை கேட்டவுடனேயே எதிரினுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததல்லவா அதே போன்று எதிரிகளுடைய உள்ளத்தில் ஹமாஸ் அப்படின்னாலே ஒரு மாஸ் அப்படி உள்ளத்தில் அப்படி டப்பு 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 டப்புனு இதய துடிப்புல ஒரு வேகமாக துடிக்கக்கூடிய அளவுக்கு உலக நாடுகளினுடைய உள்ளங்களிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போர் வீரர்களாக ஹமாஸ் படை இன்றைக்கு திகழ்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா ஹமாசை இதை விட்டால் வேற சான்ஸ் கிடையாது ஒளிச்சே ஆகணும் அழிச்சே ஆக போர் நிறுத்தறதுக்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம் என்று சொல்லி இந்த ஐயோக்கிய அமெரிக்கா சொல்கிறது இவங்க தான் என்ன பண்ணாங்களாம் சாப்பாடு கொடுத்தாங்களாம் நீங்கள் வந்து இப்போ அப்பா மக்களை கொள்ளாதீங்கன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்த சாக அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க சாக அடிக்கிறீங்கட்டு சாகடிங்க அப்படிங்கிறாங்க அங்கிட்ட போய் சாப்பாடு கொடுக்குறாங்க நீ கொடுக்கக்கூடிய உணவு தண்ணியெல்லாம் வந்து எதுக்கு நீ பின்னாடி பார்க்கக்கூடிய தான் நல்லா தெரியுதே அப்போ அந்த அடிப்படையில் சொன்ன உடனே சீனா அதாவது பிரான்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது அதே சமயத்தில் இந்த அமெரிக்கா தானே எல்லாத்துக்குமே காரணம் இந்த அயோக்கிய அமெரிக்காங்கிறது வந்து போர் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஹமாஸுக்கு பயப்படுறாங்க மூணாவது என்னன்னா சீனா வந்து செருப்ப கரட்டி செவிலே கொடுக்கக்கூடிய வகையில ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாங்க சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு அமெரிக்கா வந்து நீ நாடு நல்லதுனா நாடகம் தானா அப்படின்னு சொல்லி ஏன்னா தானே உணவு கொடுத்தாங்க இவங்க தானே வந்து அழிக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் போர்க்கப்பல கொண்டாந்து இவங்க தான் நிப்பாட்டினாங்க முதல் முதல்ல இந்த அமெரிக்கா அப்போ சீனா வந்து சிறப்பான ஒரு கேள்வியை செருப்ப கலட்டி அடிக்கக்கூடிய வகையில் கேட்டிருக்கிறது நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீங்க ஆனால் என்ன நிலைமை தெரியுமா இன்றைக்கு இஸ்ரேலில் எடுக்கிறது இஸ்ரேலை சேர்ந்த இராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்கள் கிடையாது எல்லாம் கோலைகள் ஏன்னா தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை தருகிறார்கள் தற்கொலைக்கு முயல்றாங்க ஏன்னா இன்னைக்கு போர் நிகழ்வுகள்ங்கிறது வந்து இரண்டு மாதத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது ஏன்னா இவங்க தாக்கு பிடிக்க முடியல அப்போ தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் ஹமாஸ்ல யாராவது இப்படி முடிவெடுத்திருக்கிறாங்களா ஹிஸ்புல்லா படை யாராவது இப்படி முடிவெடுத்திருக்கிறாங்களா ஹூதிகள் படை யாராவது இப்படி முடிவெடுத்திருக்கிறாங்களா ஏன் இஸ்ரேலிய இந்த ராணுவ வீரர்கள் வானரங்கள் சாரி வீரர்கள்னே வாயில வருது இவர்கள் வீரர்கள் அல்ல தற்கொலைக்கு என்றைக்கு துணிந்து விட்டார்களோ சாவுங்கிறது ரெண்டு விதமா இருக்குது போர்ல நம்ம போய் நம்ம சாகத்தான் போறவங்க நம்மளை கொலை செய்வாங்க சாகத்தான் போறோம் மரணம்தான் எங்களுக்கு பரிசு இல்லை என்றால் நாடையை மீட்டெடுப்போம் இல்லை என்றால் உயிரை நீர்த்து மரணத்தை பரிசாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று மரணத்தை நோக்கித்தான் அனைத்து படைகளும் செல்கிறது ஆனால் அவங்க எல்லாம் மறுமையில நமக்கு இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை ஆனால் சிறையலியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க இரண்டுமே தான் இரண்டுமே இறப்புத்தான் போர்ல போய் சண்டை போட்டால் செத்து போயிடுவோம் ரெண்டு அதுவும் ஒரு இறப்பு தான் தற்கொலை ஒன்னு செத்துக்கிறோம் அதுவும் ஒரு இறப்பு தான் ஆனால் அது வீரமரணம் வெற்றி இல்லையேல் வீர மரணம் ஆனால் இவர்கள் தோல்வி என்று தெரிந்த உடனே தற்கொலை இதுவும் மரணம் தான் அப்ப இந்த அளவுக்கு துணிந்து விட்டார்கள் இன்னும் போனால் முன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த இராணுவ வானரங்கள் வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களே அடிக்க விடுறாங்க உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஏன்னு சொன்னாக்கா அவங்களெல்லாம் வந்து லூசு பிடிச்சிருச்சு கிறுக்காயிட்டாங்க அவங்கள கொண்டு இன்னைக்கு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு உளவியல் ரீதியாகவே பாதி இந்த மாதிரி வந்து ஹமாஸ் பாதிக்கப்பட்டிருக்குதா உளவியல் ரீதியாக உள்ள ரீதியாக மேற்கொண்டு மேற்கொண்டு உள்ள ரீதியாக உறுதியாகி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உளவியல் ரீதியாக பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அல்லாவுடைய அருள் இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமையாக இருக்கிறது ஏன்னு சொன்னாக்க ஹமாஸ் தெளிவாக அறிவித்து விட்டது என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மீட்டெடுப்போம் இல்லை என்றால் நாங்கள் நாங்கள் ஒரு முடிவோடு நாங்கள் ஒரு முடிவோடு முடிவோடு இறங்கவில்லை தெளிவான இறங்கி இருக்கிறோம் இன்னி கமா வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்க வேலையெல்லாம் கிடையாது புள்ளி வச்சு முற்றுப்புள்ளி வைத்து தான் வேலை மக்ஸிது லக்ஸாவை நாங்கள் மீட்டெடுப்போம் டெல்லவியூவை நாங்கள் தகர்த்தெறிவோம் என்று சொல்லி டெல்லவியூ நம்ம டெல்லவி இஸ்ரேலில் உள்ள டெல்லவியூவை நாங்கள் தகர்த்து எறிவோம் அதை வந்து ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டோம் அதாவது விமான போக்குவரத்து வந்து நின்றுச்சு விமான போக்குவரத்து மூலமாக உணவு கொண்டு போக முடியலை ஏன்னா அடிக்கிறாங்களே இவர்கள் அடிக்கக்கூடிய அடி ஒன்றும் இடி மாதிரி இருக்குது அப்போ இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேலினுடைய செய்தித்தலைமை என்ன சொல்லுது அப்படின்னா இஸ்ரேலில் இருந்து வர்ற செய்திகளை என்ன சொல்லுது அப்படின்னா இஸ்ரேல் ஊடகமே தெல்ல தெளிவாக அறிவித்திருக்கிறது என்னென்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது டேங்குகளை இந்த ஹமாஸ் படையினர் வந்து அழிச்சிட்டாங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள்ன்ற அஃபீசியலாக அவங்களே அறிவிக்கிறாங்க ஏன்னா தெல்ல தெளிவாக தெரியும் ஏன்னா இப்போ அவங்க அறிவிக்கிறாங்கன்னா அறிவித்ததில் பாதியை மறைச்சிட்டு பாதியைத்தான் சொல்லுவாங்க ஏன்னா நியூஸ் பரவி கொண்டு இருக்கிறது ஏதாவது ஒரு ரெண்டாவது சொல்லாகணும் அந்த ரெண்டாவது சொல்லி ஆகணும் ஏன்னா பத்து இங்கே பத்து அடி வா அடி பத்து அடி வாங்கினோம்னா நாங்கள் ரெண்டு ரெண்டே ரெண்டு ஐடி வாங்கிட்டோம் லைட்டாக வலிக்குது அப்படின்னு வேறு அடிவெல் சொல்லுவாங்கல்ல அடிப்பாங்க முந்து முந்துன்னு அடித்த உடனே அட்டி உடம்பு ஊறம் வடிவேலுக்கு வலிக்குதான்னு கேட்பாங்க வலிக்குதான்னு கேட்டால் லைட்டாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இரண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது டேங்குகள் தான் அது நான் சாதாரண நம்பரா அதில் வந்து ஆயிரத்தி ஐம்பது டேங்குகளை நாங்கள் சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டேங்குகள் சரி செஞ்சுருவோம்னா அந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது டேங்கில் எத்தனை பேர் இருப்பாங்க அதில் அப்போ ஐநூறுரூவா ஐநூறு டேங்குகள் வந்து அடியானதுங்கிறத அவங்களே தெல்ல தெளிவாக வெக்கம் இல்லாமல் சூடு சுரணம் இல்லாமல் ஒத்துக்கிறாங்க ஏன்னா மானத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் போரே பொதுமக்கள் மீது அவங்க நிகழ்த்தினாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விஷயங்களையும் அவர்களுடைய வாயாலே ஒத்துக்கொள்கிறார்கள் ஆக மதத்தில் ஒரு பத்தாயிரம் பேராக இருப்பாங்க ஒரு ஒரு தோராயமாக சொல்றோம் தெல்ல தெளிவாக சொல்ல ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அறிவிப்பையும் நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பணம் லாஸ் ஆயிருக்குது மிகப்பெரிய அளவில் இராணுவங்கள் செத்து மடிகிறது பொதுமக்கள் அதிகமாக அவங்களை அடிக்கவே கிடையாது அப்போ பொதுமக்களை காப்பாற்றி அழகான முறை அவங்கள ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வை பார்த்த உடனேயே உலகமெல்லாம் மூக்கிலே விரலை வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்ட கைதிகளிடம் நடந்து கொண்ட விதம் டாட்டா காட்டி பாய் காட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பை பரிமாறக்கூடிய அளவுக்கு கடிதங்கள் மூலயமாக ஒரு தாய் அந்த ஒரு ஜ அவங்க பிணைக்கைதியாக இருந்த இடத்துல விட்டு பிரியும்போது உள்ள ரீதியாக அவர்கள் மகிழ்வோடு ஒரு ராணி மாரிய மகள் அங்கே வாழ்ந்தாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள் இருக்கிறது இதெல்லாம் பார்த்து அவங்க வைக்க தலை குனிஞ்சு கேவலப்பட்டு அசியப்பட்டு துக்கப்பட்டு துயரம் பார்த்து மேற்கொண்டு அடி மேலே அடி வாங்கி மேலே இடி வாங்கி இன்றைக்கு இஸ்ரேல் வந்து செதஞ்சு சின்னா பின்னாம போய் அல்லாவுடைய அருளால் இவர்களுடைய கொட்டம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இஸ்ரேல் சொல்லுது நாங்கள் வந்து இரண்டு மாதத்தில் எப்படியும் அமாசை வந்து தீது கட்டிடுவோம் சீனை முடிச்சுருவோம் வாஷ் அவுட் பண்ண வச்சுருவோம் நீங்கள் ஆரம்பத்தில் போகிற ஆரம்பிக்கலை என்ன சொன்னீங்க பத்து நாளில் காலி ஒண்ணிடும்னு சொன்னீங்க இப்போ ரெண்டு மாதம் கடந்து போயிருச்சு இன்னும் ரெண்டு மாதம் இன்னும் ரெண்டு மாதம் டைம் கேட்குறாங்க இது எவ்வளோ ஒரு நகைச்சுவையாக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் ரெண்டு மாதம் இழுக்குது அப்படின்னா வேறு வழி இல்லை இதையாவது ஒன்று தா காரணத்தை சொல்லித்தானே ஆகணும் ஏன்டா ஃபெயிலாக போனேன் அப்படின்னா இல்லை அடுத்த வருஷம் பாஸ் ஆகிடுவேன் சொல்லுவாங்கல்ல எதுக்குடா இந்த வருஷம் ஃபெயிலாக போனேன் அப்படின்னா இல்லை நான் இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் எப்படியா பாஸ் ஆகிருவேன் இப்போ ஏன்டா ஃபெயிலாக போய் கிடக்குறையடா இப்போ நீ ஒழுங்காக படிக்கலையே அப்போ இப்பயே ஃபெயிலாக போயிட்டீங்கன்னா இன்னி ஒரு வருஷம் கழிச்சு நான் ஒரு வருஷம் கழிச்சு பா இப்பே நீ ஜெயிக்கல இப்பயும் பத்து நாள் சொன்னீங்களே போன வருஷம் சொன்ன பாஸ் ஆகுவேன்னு சொல்லி இந்த வருஷம் ஃபெயில் அடுத்து பாஸ் ஆகும்னு சொல்லி அடுத்த வருஷம் ஃபெயிலு தான் டோட்டலாக இவங்க தேர்ச்சி அடையாத ஒரு கடைசி பெஞ்சு மாணவர்களாக இன்றைக்கு வந்து இஸ்ரேல் மாறிக்கொண்டிருக்கிறது இஸ் அப்போ இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது இதில் இன்னொரு ஒரு கேவலமான வருத்தத்திற்கு கூடிய ஒரு செய்தி என்னென்னா படைகளை வந்து இஸ்ரேலிய படை மீது தாக்க விடாமல் இன்றைக்கு தடுத்து கொண்டிருப்பது யார் என்று சவுதி வழியே தான் வரணும் சவுதி அரேபியா தான் தடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலிய ஊடகப் பிரிவு வந்து அறிவித்திருக்கிறது அப்போ இந்த சவுதியுடைய நிலைமையை பாருங்கள் சே எவ்வளோ ஒரு ஒரு வருத்தத்துக்கு கூடிய ஒரு செயலை வந்து இந்த சவுதி ஆனால் அவங்க சவுதியை நம்பி கிடையாது அவர்கள் சன்மார்க்கத்தில் உள்ளவர்கள் படைத்த இறைவனை முழுமையாக நம்பியிருக்கிறார்கள் அதனால தான் அல் ஜசீராவே அறிவிச்சிருக்குது வடக்கு காசாவை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று சொல்லி இவர்கள் கொக்கரித்து கொண்டார்கள் யாரு இந்த இஸ்ரேலிய ராணுவ ராணுவம் இல்லை வானர வீரர்கள் வானரக் கோலைகள் அப்போ இப்படி கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இவங்க அடிக்கிற அடி எங்கேருந்து உண்டு வருதுன்னே தெரியல ஆனால் அல் ஜசீரா தெளிவாக அறிவிச்சிருக்கிறது வடக்கு காசாவெல்லாம் இவங்க கைப்பற்றல வடக்கு காசா ஹமாஸினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது ஏன்னு சொன்னாக்க ஹமாஸ் படையினர் அல்லாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அவர்கள் அரபு நாட்டை நம்பி அல்ல அல்லாவை மாத்திரம் தான் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் அடுத்தடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு படியும் இடியை போல் அவர்களுக்கு விழுகிறது அவர்கள் வைக்க பிடித்து வைக்கக்கூடிய கைதிகள் கூட அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறார்கள் அந்த நாட்டிற்குள்ளேயே இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து கிளர்ச்சி ஏற்பட்டு நெதன்யாவு மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது சம்பந்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் என்று சொல்லி போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டு மக்களே அவர்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹூர் மாற்றி மாற்றியிருக்கிறான் என்று சொன்னால் ஒரு சிறுபடை எறும்பு வந்து இன்னைக்கு யானை காதல விட்டு கோட கோடன்னு கொடைஞ்சு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக மாறி இருக்கிறது ஆகையால் அல்லாஹு ரபுல்லாலமின் அவருடைய பொறுமைக்கும் அவருடைய திறமைக்கும் இன்ஷா அல்லா வெற்றியை தருவானாக அடுத்தடுத்து வரக்கூடிய போர் நிகழ்வுகளை அடுத்த காணொலியில் நாம் காண்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி காத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே